தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனுடைய கூடுதல் தகவல் என்ன? அருணா, தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வடகிழக்கு பருவமழை கடந்த 2 வாரத்துக்கு முன்பாகவே தொடங்கியிருந்தாலும் கூட பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வந்தாலும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு என்பது மிக குறைவாக இருந்து வருகிறது. இந்நிலையில இன்று இரவு முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து குறிப்பாக கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதே போல புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்று இரவு முதல் மிக கனமழை என்பது பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதற்கான ஆரஞ்ச் அலர்ட் என்பது சென்னை வானிலை ஆய்வு மையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளதாக தற்போது தெரிவித்திருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழு 10 குழுக்கள் அடங்கிய 250 பேர் கொண்ட குழு என்பது தயார் நிலையில் இருப்பதாகவும் இந்த குழுவானது தேவைக்கேற்ப, அதாவது அந்த மழைப்பொழிவுக்கு ஏற்ப எந்த மாவட்டங்களில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கிறதோ அங்கு தேவைக்கேற்ப அந்த மாவட்டங்களுக்கு இந்த குழுவானது அனுப்பி வைக்கப்படும் என்று தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இரவு முதலே வடகிழக்கு பருவமழை என்பது இந்த கடலோர மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஸ்டாலின். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.